பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம திருமதி இல்லம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நம்ம லட்டு குடி கொடுக்கக்கூடிய ஃபீடிங் பாட்டிலாக இருக்கட்டும், டாய்ஸாக இருக்கட்டும், டீத்தராக இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி நான் வாஷ் பண்ணி சானிடைஸ் பண்ணுறேன், அதுமாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் எப்படி வாஷ் பண்ணி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, லவ்லப் ப்ராண்டில் லிக்விட் கிளென்சர் அண்ட் லிக்விட் டிட்டர்ஜென்ட் பற்றி தான் உங்கள் ரிவ்யூ கொடுக்க போகிறேங்க. கண்டிப்பாக குழந்தைகளுக்கு தனியாக வந்து சில விஷயம் நம்ம செய்யணும். நம்ம அடல்ட்டுக்கு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் குழந்தைங்களுக்கு வந்து செட் ஆகாது, அது நானும் லேட்டர் வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நான் விவானுக்காக தனியாக பார்த்திங்கன்னா லிக்விட் கிளென்சரும் வாங்கியிருக்கேன், அதே மாதிரி லிக்விட் டிட்டர்ஜென்ட்டும் வாங்கியிருக்கேன். இந்த லிக்விட் கிளென்சர் பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஃபீடிங் பாட்டில் வாஷ் பண்ணுறதுக்கும், அதே மாதிரி டாய்ஸ், டீத்தர், அப்புறம் ஃப்ரூட்ஸ் வாஷ் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த லிக்விட் கிளென்சரில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, நான் அதை ஒன்று ஒன்றா சொல்கிறேன், நீங்கள் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் என்னோடய பாருங்கள். இந்த லிக்விட் கிளென்சர் பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து நான் டாக்ஸிக்குங்க, இது வந்து 100% ஃபுட் கிரேட் இன்க்ரீடியன்ஸில் செஞ்சுருக்காங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் மேலே இருக்கக்கூடிய பெஸ்டிசைடு அந்த ரெசிடியூலாம் ரிமூவ் பண்ணும். அதே மாதிரி ஃபீடிங் பாட்டில், அப்புறம் அக்சசரிஸ், டாய்ஸ் எல்லாமே நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நேச்சுரலான கலர்ஸ், அதாவது ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் கிடையாது, பயோடிக்ரேடபிள். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணு பார்த்திங்கன்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு பாப்பாவோட ஃபீடிங் பாட்டில் எப்படி வாஷ் பண்ணுறது இதை வச்சுன்னு காட்டுறேன். நான் நார்மலாக பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்ம பாத்திரம் தேய்க்கிற லிக்விட் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேங்க. அது என்ன பிரச்சனை அப்படின்னா, வாஷ் பண்ணதுக்கப்புறம் அதில் அந்த லிக்விடோட அந்த எசன்ஸ், அதாவது ஸ்மெல் அப்படியே இருக்குது. இப்போ ஒரு லெமன் ஃப்ளேவர் அப்படின்னா, அந்த லெமனோட ஃப்ளேவர் வந்து அந்த பாட்டிலில் இருக்குது. அது வந்து ஸ்டெரிலைஸ் ஆகிறப்ப கூட பார்த்திங்கன்னா அந்த லெமன் ஃப்ளேவர் அப்படியே இருக்குது. ஸோ அதனால் எனக்கு பேபிக்கு தனியாக கிளென்சர் வாங்கணும்னு நான் முடிவு பண்ணி தான் இந்த லவ்லாப் ப்ராண்ட் கிளென்சர் வாங்கியிருக்கேன். நான் சொன்ன மாதிரி இதை வச்சு நம்ம நிறைய அந்த ப்ராடக்ட்ஸை வந்து குழந்தை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஃபீடிங் பாட்டில் வாஷ் பண்ணலாம். ஸோ இந்த ஃபீடிங் பாட்டில் வாஷ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ப்ரஷ் தேவை. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா மில்க்கு வந்து குடிச்சிட்டு அந்த ரெசிடியூலாக இருக்குது பாருங்கள். பொதுவாக வந்து மில்க் டெபாசிட் இருக்குது அப்படின்னாலே அதில் ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். நம்ம என்ன தான் வந்து நார்மல் நம்ம யூஸ் பண்ணுற சோப்போடு தேய்ச்சாலும் அந்த சோப்போட வாசனை வந்து டாமினேட் பண்ணும். அது குழந்தைங்க பால் குடிக்கிறப்ப ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு. அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணி, நம்மளோட இந்த லவ்லப் கிளென்சர் யூஸ் பண்ணி அதை வாஷ் பண்ணி காட்டுறேன். இது உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் ஸ்மெல் இருக்காது, கலர்ஸ் இருக்காது. ஸோ என்ன அப்படின்னா, உங்களுக்கு நேச்சுரலாக வந்து பால் பாட்டில் இருக்கிற அந்த ஸ்மெல்லாம் போய் எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான ஒரு என்ன சொல்கிறது அந்த ஃப்ளேவர்லாம் வந்து நம்மளுக்கு ஆட் ஆகாது. ஸோ குழந்தைங்க பால் குடிக்கிறப்போ டிஸ்டர்பன்ஸ் ஆகாது. கொஞ்சோன்னு வந்து நம்ம இது ஸ்பாஞ்சில் எடுத்துகிட்டு மேலே இருக்கிற சர்ஃபேஸ்லாம் நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். மேலே பார்த்திங்கன்னா அந்த கேப்பாக இருக்கட்டும், இல்லை வந்து அந்த நம்ம நிப்பில் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த லிட்டாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நல்லா வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா பால் நான் வந்து ஃபார்முலா கொடுக்கறதுனால அந்த ஃபார்முலா பார்த்திங்கன்னா ஒரு சர்டன் டைமுக்கு அப்புறம் வந்து கண்டாமினேட் ஆகிடும். ஸோ அதை நம்ம ப்ராப்பராக வாஷ் பண்ணி ஸ்டெரிலைஸ் பண்ணணும், இல்லைன்னா குழந்தைங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து சிலிக்கான் நிப்பல் யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப எப்போவுமே பார்த்திங்கன்னா பாதுகாப்பாக அதை வந்து வாஷ் பண்ணி ஸ்டெரிலைஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு அதோட லிட்டெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துக்கிறேன். அப்புறம் அந்த சிலிக்கான் நிப்பலும் உள்ள பாட்டிலோட சர்ஃபேஸ் மட்டும் நான் வந்து அந்த ப்ரெஷ்ஷை வச்சு நான் வந்து வாஷ் பண்ணுறேன். நல்லா க்ளீனாக இந்த மாதிரி நம்ம வந்து தேய்ச்சதுக்கப்புறம் நம்ம ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம். ரெண்டு வாட்டி இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து ஸ்டெரிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டெரிலைஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணலாம். உங்கள்கிட்ட ஸ்டெரிலைஸ் இருக்குன்னா அதில் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் வந்து தண்ணியில் ஆட் பண்ணி நல்ல தண்ணியில் குடிக்கிற தண்ணியில் ஆட் பண்ணி நீங்கள் பாயில் பண்ணி கூட நீங்கள் ஸ்டெரிலைஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா சேம் இதே மாதிரி தான் சிப்பர் இருக்கும். நம்ம இப்போ எப்படி ஃபீடிங் பாட்டில் வாஷ் பண்ணுமோ அதே மாதிரி சிப்பரையும் வாஷ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நான் விமானத்துக்கு ரெகுலராக டீத்தர் கொடுப்பேங்க, அந்த டீத்திங் அந்த பெயினுக்காக. ஸோ அந்த டீத்தர் எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம க்ளீனான வாட்டரில் ஒரு 10-15 ட்ராப்ஸ் வந்து நீங்கள் அந்த கிளென்சர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு டீத்தர் எல்லாத்தையும் இதில் போட்டுட்டு நல்லா வந்து நம்ம அதை ஸ்க்ரப் பண்ணி தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா குழந்தைங்க வாயில் வச்சு நல்லா வந்து அதை வந்து மவுத்திங் பண்ணுவாங்க அப்படின்றதுனால நல்லா வாஷ் பண்ணிக்கணும். இதை நல்லா இருந்தால் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை ரெண்டு விதமாக நீங்கள் ஸ்டெரிலைஸ் பண்ணிக்கலாம். ஒன்று ஸ்டெரிலைசர் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பாய்லிங் வாட்டரில் போட்டு கூட நீங்கள் ஸ்டெரிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் மேலே பார்த்திங்கன்னா இந்த பெஸ்டிசைட்ஸோட ரெசிடியூஸ்லாம் இருக்கும். ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு 10-15 வந்து ட்ராப்ஸ் வந்து வாட்டரில் ஆட் பண்ணிட்டு இந்த கிளென்சரை, அதில் வந்து இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நீங்கள் என்ன வந்து யூஸ் பண்ண போகிறீங்களோ அதை வந்து போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு மினிமம் பார்த்திங்கன்னா 30 செகண்ட்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணணும். ஸோ ரெண்டு வாட்டி இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள் வாஷ் பண்ண மாதிரி தான் பேபியோட டாய்ஸ் இதே மாதிரி வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா குழந்தைங்க யூஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான அக்சசரிஸும் நம்ம வந்து இந்த கிளென்சர் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப சேஃபாக இருக்கும். ஸோ குழந்தைக்கு தனியாக வந்து இந்த மாதிரி கிளென்சர் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுறப்போ அடல்ட்டோட ப்ராடக்ட்ஸ்க்கும் இவங்க ப்ராடக்ட்ஸ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப சேஃபாகவும் இருக்கும்.
அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா லவ்லாப்ல லாண்ட்ரி டிட்டர்ஜென்ட்டுங்க. ஸோ இதில் என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்மளுக்கு அந்த டஃப்பான ஸ்டெயின்ஸ் ரிமூவ் பண்ணிவிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த டர்ட் வந்து ரீடிபாசிட் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணுங்க. இதில் வந்து ஆன்டி பேக்டீரியல், நான் டாக்ஸிக்ஸ், நோ ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ், உங்களுக்கு அன்சென்டட் முதல்ல அதுதான் அந்த குழந்தைகளுக்கு வந்து அந்த நல்லா வாசனையாக இருக்கும்னு நினைப்பாங்க. ஆக்சுவலாக குழந்தைகளுக்கு அது மாதிரி நம்ம அன்சென்டட் லிக்விட் தான் யூஸ் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஃபாஸ்பேட் அண்ட் ஃபுரோசன்ஸ் கிடையாது. ஸோ இந்த டிட்டர்ஜென்ட் பார்த்தீங்கன்னா இந்த பேபிஸோட அந்த ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப வந்து மைல்டாக இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜென்டலாக இருக்கும். ஸோ டஃப்பான ஸ்டெயின்ஸும் வந்து இது போகுது, பட் குழந்தையோட ஸ்கின்னுக்கு ரொம்ப ஜென்டலாகவும் மைல்டாகவும் இருக்கும். நம்ம அடல்ட் யூஸ் பண்ணுற அதே சேம் அந்த லிக்விட் யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுனா அது கொஞ்சம் ஹார்ஷான கெமிக்கல்ஸ் இருக்கும், அது குழந்தையோட ஸ்கின் அந்த சென்சிட்டிவிட்டிக்கு வந்து ஒத்துப்போகாது. ஸோ அதனால் ஸ்கின் ரேஷஸ்லாம் வரையிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பட் இது பார்த்திங்கன்னா அவங்களோட பேபி ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால ரொம்ப ஸ்மூத்தாகவும் ஜென்டலாகவும் வந்து ஸ்கின் வந்து ஆக்ட் பண்ணும். இந்த லிக்விட் டிட்டர்ஜென்ட் நீங்கள் மிஷினுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஹேண்ட் வாஷும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ குவான்டி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போது ஒரு 10-15 துணி போட்டிருக்கேன். அதை வந்து கிட்ஸ் வேரில் வச்சுட்டு லிக்விட் ஆட் பண்ணி நம்ம வாட்டர் ஆன் பண்ணிவிட்டோம்னா நல்லா வந்து உங்களுக்கு வந்து நுர வர ஆரம்பிக்கும். இதில் ப்ளஸ் பாயிண்ட் வந்து ஸ்மெல் வராது. ஸோ வந்து குழந்தைகளுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. ஸோ உங்களுக்கும் இந்த கிளென்சரும் டிட்டர்ஜென்ட்டும் வாங்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸ் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல வீடியோன்னு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர், பாய் பாய்.